Hey guys, welcome back to my channel. I'm going to show you how to make a video. I'm going to show you how to make a video. I'm going to show you how to make a video. But I'm going to show you how to make a video. It's very easy and different recipe. That's cool. If you want to subscribe to our video, like and like this recipe. If you want to make a comment, let's go to the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான். நூடுல்ஸ் சொல்றதுமே நூடுல்ஸ் அப்படினு யாரையும் யோசிக்க வேண்டாம். இது வந்து ரொம்ப டிஃபரண்டான நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ்க்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூப் பண்ணப் போறோம். இந்த சூப்ல வந்து ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் பண்ணப் போறோம். இது நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஒரு ஜூனியர் தம்பி கிட்ட தான் நான் பண்றத பார்த்து நான் டேஸ்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது. சோ அதனால வந்து இது உங்களுக்கும் காமிக்கலாம் நினைச்சேன். யாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் நினைச்சிட்டு நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு. சோ இந்த நூடுல்ஸ் நாம எப்படி செய்யறதுன்னு பாத்தறலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சோ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன எடுத்துக்கோனா நூடுல்ஸ் வந்து குக் பண்ணும்போது நாங்க salt and oil போட்டு குக் பண்ணியிருக்கோம் and vegetables எடுத்துக்கோம். உங்களுக்கு பிடிச்ச தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம். நாங்க எனக்கு எடுத்துக்கிறது வந்து cabbage, capsicum, beans, cauliflower, அப்புறம் இது வந்து corn எடுத்துக்கோம், onion எடுத்துக்கோம், green peas, garlic, அப்புறம் இது வந்து celery இல்லனா வந்து soup leaves சொல்வாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் coriander leaves எடுத்துக்கோம். அப்புறமா spring onion இது கொஞ்சம் mix பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க வந்து broccoli எடுத்துக்கலாம், carrot எடுத்துக்கலாம், mushroom எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாமே நாங்கள் ஆயில் எடுத்துருக்கோம், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் வாட்டர் தேவைக்கு, அப்புறம் வந்து இது சிக்கன் ஸ்டாக் பவுடர், இதெல்லாம் நீங்கள் சிக்கன் க்யூப்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் இல்லைனா நீங்கள் வந்து சிக்கன் எடுத்துக்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு சிக்கன் இல்லை, ஸோ அதனால நாங்கள் சிக்கன் எல்லாம் சமைக்கிறோம். அப்புறமா வந்து இது கார்ன் பவுடர், பெப்பர் எடுத்துருக்கோம், சால்ட் எடுத்துருக்கோம், ஒரு எக் எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு குழியான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம ஆயில் போட்டுக்கலாம். தேவைக்கு ஆயில் நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் அப்புறமா வந்து ப்ரொசீஜர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்குறவங்களுக்காக இது வந்து ஒரு 1 tablespoon ஆயில் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்லிக் போடுறோம். கார்லிக் வந்து நம்ம பேஸ்டாக போட வேண்டாம், இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். கார்லிக் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த டைமில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் வரும் இந்த கார்லிக்லேருந்து. நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன், நீங்கள் ஆயில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எடுத்ததுக்கு ரீசன் வந்து என்ன பட்டர் இல்லை, அதனால தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ் இதுக்கு. இப்போ இந்த கார்லிக் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் அழகாக அப்படியே பொறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம எடுத்துருக்கிற எல்லா வெஜ்ஜஸும் போட்டுக்கலாம். நான் சிக்கன் எடுக்கலை, ஸோ அதனால நான் வந்து இப்போ சிக்கன் போடல. சிக்கன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லா வெஜ்ஜஸும் போடலாம். நம்ம எடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு அது ஒரு 50% குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் சால்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நம்ம சால்ட் பண்ணி ஒரு அந்த ஒரு 50% ஒரு அரை வேக்காடு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான தண்ணி போட்டு இதை நம்ம ஒரு சூப் மாதிரி பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து சூப் ரெசிபியும் இதுவும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதில் இந்த நூடுல்ஸ் இருக்காது, இதில் நூடுல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எனக்கு வந்து எனக்கு என்னோட ஃபேவரட் சூப்பில் எனக்கு பிடிச்ச சூப் வந்து இது தான். அவ்வளோ ஹெல்தியான ஒரு சூப் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நமக்கு 50% குக் ஆகிடுச்சு. பார்த்தா தெரியுதா பார்த்தா தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும் சொல்கிறீங்களா? சரி, எனிவேஸ் சரி, நம்ம இப்போ என்ன போட போகிறோம்னா நெக்ஸ்ட் பெப்பர் பவுடர் போட்டுப்போம். தேவைக்கு கார்த்திக்கிட்ட மாதிரி பேனில் இப்படி வந்து கொட்டுறதெல்லாம் கொட்டாதீங்க. இதெல்லாம் வந்து கொட்டணுன்னா இந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக மாறிடும். ஸோ பேனில் கொட்டுற பழக்கத்தை விட்டுட்டு இது மாதிரி கையில் கொட்டிக்கோங்க. என்னோடய பில்டப்பெல்லாம் போச்சு, இப்போ நம்ம வந்து குக்கிங் வந்துடுவோம். பெப்பர் பவுடர், சரி பெப்பர் பவுடர் வரல, இது பாருங்கள் நாங்களே பண்ண ஹோம் மேட் பெப்பர் ஜார் மேலே நாங்களே ஓட்ட போட்டிருக்கோம். இது வந்து ஜாம் கண்டெய்னர், சரி வரல, இதுவும் உள்ள பெருசு பெருசாக இருக்குது நினைக்கிறேன், பார்த்தீங்களா பெருசு பெருசாக இருக்குது, அதான் வரல. தேவைக்கு பெப்பர் கொஞ்சம் ஸ்பைஸியாக, அதனால அதிகமாக போட்டிருக்கேன், மேபி கம்மியாக இருக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சால்ட், இதுதான் பெப்பர் இருந்த பாட்டில். இதான் இது வந்து நாங்கள் ஒரு டைம் பெப்பர் வாங்கின பெப்பர் பவுடர் வாங்கின டைம் அது இந்த இதில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இதில் சால்ட் போட்டுக்கிட்டோம், அதில் பெப்பருக்கு வேறு ஒன்று ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஸ்டாக் பவுடர் போடுறோம். இது இல்லைனா நீங்கள் வந்து இதே மாதிரி சிக்கன் ஸ்டாக் க்யூப்ஸ் கிடைக்கும், அது இந்த மாதிரி க்யூப்ஸாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். மேகி, நார் இந்த பிராண்ட்லலாம் அந்த க்யூப்ஸ் கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து சிக்கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ சிக்கன் போடுறதா இருந்தால் வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம சிக்கன் போட்டு அதை லைட்டாக சால்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்ஸ் அது கூட போட்டு சால்ட் பண்ணி சேம் ப்ரொசீஜர் மிச்சம்லாம் அதே மாதிரி பண்ணோன்னா நமக்கு அதுலேருந்தே நமக்கு வந்து சிக்கன் ஸ்டாக் கிடச்சிரும். லெட் இட் பாயில். என் பக்கத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நாங்கள் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கேமராவில் வந்து அதுலேருந்து வர அந்த புகை வந்து கேமராலேயே படுதா, ஸோ எங்களால் சரியாக ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை பக்கத்துலேயே வச்சுருக்கோம். அப்போ அப்படியே போகுது, அந்த பக்கமாக அந்த ஸ்மோக் போகுது. பட்டாணியும் காணும்,
என்ன பண்ற சோடாவை வச்சுட்டேன். பட்டாணி சூப்பரா பக்காயிடுச்சு. கான் வந்து காணாம போயிடுச்சு. சுட்டுக்கான மறுபடியும் எனக்கு சூப் மாதிரி சூப் டேஸ்ட்ல இருக்கு. காரம் இன்னும் போட்டுக்கலாம், எனக்கு இன்னும் காரம் வேணும். டங் 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 டங். இது இந்த மாதிரி சூப் மாதிரி பார்த்தா தெரியுதா, நல்லா வாட்டரியா இருக்கணும். நம்ம இதில் நூடுல்ஸ் போட போறோம்ல, அப்பதான் நமக்கு சூப் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த வாட்டரியா இருக்கிறத வந்து கொஞ்சம் கிரீமி ஆக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்னா, நம்ம கார்ன் பவுடர் தேவைன்னு. ஸோ பியர் கப் எடுத்துக்கோங்க. அப்புறமா அதில் வந்து கார்ன் பவுடர், எல்லாமே ரேஷியோ எவ்வளோன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அதிகமாக போடுவேன், கம்மியாக போடுவேன், மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ தான் இன்றைக்கி நான் சமைச்சதுக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோத்துக்கு கார்ன் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இவ்வளோ வந்து எவ்வளோ இருக்கும்னா, அதை இது மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன் பவுடர் இதில் போட்டிருக்கேன். இதில் வாட்டர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி சப்போஸ் வீட்டில் பால் கம்மியாக இருந்துச்சுன்னா இதை கூட நம்ம பாலாக யூஸ் பண்ணலாம்ல. பரலோகத்துக்கு போக ரெடியா? ஏன், கார்ன் பவுடர் தானே, இதில் என்ன இருக்கு? பரலோக பிதாவே. சோளமாவு, சோளமாவு ஆனால் குடிச்சு பார்க்குறேன். சரி, கடைசி சுஜாவை பார்த்துக்கிறேன்னா. நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. பால் மாதிரி இல்லை, ஆனால் நாக்கில் வந்து அந்த பவுடர் மாதிரி ஃபீல் ஆகுது. அரிசி மாவு கரெக்டாக எப்படி இருக்கும்? அரிசி மாவுல உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் பால் பற்றாக்குறா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. நிஜ வீட்டுக்கு வரவங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நீ யூஸ் பண்ணுவோம், நான் இப்பயே சொல்லிட்டேன் வெட்ட வெளிச்சமாக. ஓகே, நல்லா கரைஞ்சாச்சு. இந்த எடுத்த பால் கார்ன் பால் வந்து, ஸோ ப்ளீஸ் யாரும் பால் ஊற்றாது. கார்ன் பவுடர் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறோம். ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து சூப் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மேஜிக் ஷோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இதை ஆட் பண்ண வேண்டாம். வெஜிடேரியனும் இதை நீங்கள் பண்ணலாம். எக் ஆட் பண்ண வேண்டாம், சிக்கன் ஸ்டாக் பவுடர் ஆட் பண்ண வேண்டாம், சிக்கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை ஆட் பண்ண வேண்டாம், பட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஐ மீன் வீகனாக இருந்தால் இல்லைனா இதோ இந்த மாதிரி உடனடியாக ஃப்ரெஷ்ஷாக கோழி போட்டால் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட ஏது கோழி. இந்த எக்கை வந்து இதுக்குள்ளே கடைங் சூப் பண்ணுறதா இருந்தால் எக் போடுறதா இருந்தால் போடுங்க. நீங்கள் சூப்பாக இதை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் சூப் மட்டும் இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்றதா, இந்த எக் போடணும் இல்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். போட்ட எகை இந்த மாதிரி இதுக்குள்ளே திருத்திரியாக வருது பார்த்தீங்களா, யா நூல் மாதிரி. அந்த எக் வந்து இதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலக்கி குக் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சூப் இன்னும் நல்லா நமக்கு க்ரீமியாக திக்காக மாறிடுச்சு. நம்ம போட்ட முட்டை வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு நம்ம அப்படியே விட்டு இதை லைட்டாக கொதிக்க வச்சு குதிக்க வச்சு குதிக்க வச்சு கொதிக்க கொதிக்க வச்சு. யூனோ இட்ஸ் ஹார்ட் ஹார்ட். எதுக்கு குதிக்கிறதா? ஸ்பீக் இன் டாமல். ஆ சரி சரி, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் டு மேக் ரைட் ப்ரொனன்சியேஷன். சரி சரி, யா ஐ ஸ்பீக் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. In the meantime, we are going to put the cup in the bowl. You can put it in the bowl. I get it. Joke. No? joke. No. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ்ல வந்து அந்த சின்ன ஒரு ஈரப்பதம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்காக ஜம்மா ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு கார்ன் பவுடர் போட்டு மிக்ஸ் கரோம். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் நூடுல்ஸ் வந்து நார்மலாக ரெகுலராக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது வாங்கிக்கலாம். மேகி தான் கிடைக்குதுன்னா இந்த மசாலாவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நூடுல்ஸ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சுத்தமாக சுத்தம் செஞ்ச இடத்த முழுக்க இந்த மாதிரி
என் சப்ஸ்கிரைபர்ஸ் மக்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னால் கை கழுவ முடியுமா அதுவும் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, இது ரெடி ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்ககிட்ட இருக்கிற ஒரு அமேசிங்கான பாத்திரம் இது ஒன்று தான். ஸோ இதில் தான் நாங்கள் ஃப்ரை பண்ணவும் போகிறோம். அதனால் இப்போ நம்ம சரி இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம். சூடாக ஒரு கிலோ வச்சு சரி கடவுளே காப்பாற்றுங்க. கை பார்த்து ാത്തമ്പിരാട്ടി ഇത് എന്റെ കേരള അച്ഛൻ വടക്കന്റെ വീരകഥാ മമ്പട്ടി. ഞാൻ ഈ പാന് വാഷ് ചെയ്തോണ്ട് വരാം. എന്നിട്ട് നെക്സ്റ്റ് പാർട്ട് ഓഫ് കുക്കിംഗ് കാണാം. എന്ത് കൊള്ളാമോ? போடுவோம். நம்ம பஜ்ஜி மாதிரி இதை பண்ணி எடுக்கணும். நம்ம ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணுவோம், அது மாதிரி திருத்திரியா போயிடக்கூடாது. ஒரு முறுக்கு மாதிரி பேசிக்கலி. இப்போ நான் வந்து நூடுல்ஸ் வச்சு முறுக்கு எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம முறுக்கு மாதிரி பண்ண போறோம். அப்படியே பிரிஞ்சு போயிடாம சென்ட்ரா அப்படி நிக்கணும். அப்படி வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா முறுக்கு மாதிரி இருக்கா, நம்ம இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த ஒரு கோல்டன் கலர் இருக்குல்ல, இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்டன் கலர் வரணும். ஒரு பிளேட்டில் வந்து தேவைக்கு சூப் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஹாட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ பண்ண பண்ண நம்ம தோசை சுட சுட சாப்பிட்ற மாதிரி இதை பண்ணதுமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இதை உள்ள வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சூப் தண்ணியாகவே இருக்க பாருங்கள். அப்போ தான் வந்து சோக்காக சோக்காக நம்ம நூடுல்ஸ் வந்து சாஃப்ட் ஆகும், இல்லைன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட நூடுல்ஸ் ரெசிபி. இது நம்ம சாப்பிட சாப்பிட வந்து அந்த சூப்பில் அது சோக்காக சோக்காக நமக்கு இன்னும் சாஃப்டாகிட்டே இருக்கும் நூடுல்ஸ். ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், சூடாக சாப்பிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வேயாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.